காரிமுகத்தடல் கோட்டா கோகம பிரதேசத்தில் இன்றைய நாளில் 1983 ஆண்டு ஆடி தமிழர் மீதான இனவழிப்பு இனக்கலவரம் தொடர்பான நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பல்வேறு உரைகள் இங்கே இடம்பெற்றதோடு சேர்த்து மிக முக்கியமாக இங்கே இப்போது தெருக்கூத்து கலைஞர்கள் இல்லாவிட்டால் வீதி நாடக கலைஞர்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த சேர்ந்து வாழ்தல் அதுபோல பிரித்தாடுதல் போன்ற விடயங்களை பற்றி தங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இடம்பெற்ற முக்கியமான உரைகளின் போது அஞ்சலி உரைகள், நினைவேந்தல், இதுபோல அந்த வேளையில் தாங்கள் கண்ட நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இரண்டு பெரியவர்கள், ஒருவர் பிரபல மொழிபெயர்ப்பாளர் சிவகுருநாதன், அதுபோல ஆசிரியர் பிரேமச்சந்திர, இந்த இரண்டு பேரும் அந்த கால சம்பவங்களை நேரடியாக கண்ட சாட்சிகள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். அதுபோல் இங்கே கூடியிருந்த பல்வேறு இளைஞர்கள், இவர்கள் 1983 ஆம் ஆண்டு பிறந்தே இருக்க மாட்டார்கள், ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமைகள் தாங்கள் அறிந்து கொண்டவற்றை மிக முக்கியமான விடயங்களாக எடுத்துரைத்திருந்தார்கள். அதுபோல் இங்கே கோட்டா கோகம கல்லூரி ஒன்றுகிறது. அந்த கல்லூரியின் அதிபராக இருக்கின்ற ஒரு இளைஞர் சிங்கள மொழியிலே பேராசிரியர் நுகுமானின் கவிதையை பகிர்ந்திருந்தார். புத்தரின் மரணம், புத்தர் கொல்லப்பட்டது, அது 1981 ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் அறிக்கப்பட்ட போது அவர் எழுதிய கவிதை. அது இன்றைய நாள் போன்ற ஒரு நாளுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்று. தமிழர்களின் இரத்தத்தால் கொழும்பு முழுவதும் தோய்ந்து கிடந்த அந்த காலப்பகுதிக்கும், தமிழர்களின் சொத்துக்களும், உயிரோடு எரிக்கப்பட்ட அவர்களது பிணங்களும், அவர்கள் கஷ்டப்பட்டு தங்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து உழைத்து கட்டிய வீடுகளும் எரிந்தும் உடைந்தும் கிடந்த அந்த காலப்பகுதியை ஞாபகப்படுத்துகின்ற 39 ஆண்டுகள். இந்த 83 கருப்பு ஜூலை தான் இலங்கை இப்போதும் கண்டு கொண்டிருக்கின்ற இரத்த காட்டுக்கும், இலங்கையில் இத்தனை காலம் ஓடிய இரத்த ஆறுக்குமான அடிப்படை காரணம் என்பதை இப்போது அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே தமிழர்களுக்கு நேர்ந்த இழப்புகளுக்கு, இந்த புகைப்படங்களிலே காண்பிக்கப்படுகின்ற இந்த இழப்புகளுக்கு இன்று வரை நீதி நியாயம் கிட்டியதாக இல்லை. 1983 ஆம் ஆண்டுக்கு பிறகு 39 ஆண்டுகளாக இப்பொழுது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விடயங்களுக்கு அந்த இனவழிப்பின் தொடர்ச்சி தான் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் இடம்பெற்ற இந்த வன்முறைகள், தமிழர்கள் மீதான திட்டமிட்ட குறை, அதுபோல காடைத்தனம், சொத்துக்கள் அழிக்கப்பட்டது, அந்த சொத்து அழிப்புகள், காடையர்களின் திட்டமிட்ட தாக்குதல்கள், தமிழர்களை தேடி தேடி அடித்த அந்த சம்பவங்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இங்கே கூடியிருப்போரின் எண்ணிக்கை ஓரளவு குறைவாக, மனதுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட நம்மவர்கள் மிக குறைவான அளவிலே தான் இப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள், இந்த நினைவேந்தலில் ஈடுபட்டுகின்றார்கள் என்பது முக்கியமான. அந்த காலத்தில் நடைபெற்ற, இன்று வரை மன்னிக்க முடியாத, அதை வெளியில் இதுவரைக்கும் நீதி தரப்படாத நிகழ்வுகள் தான் நாட்டிலே இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கும் வன்முறைகள், இத்தனை காலம் இடம்பெற்ற பேரழிவுகளுக்கான காரணம் என்பதை நன்றாக உணர்ந்தவர்களாக இங்கே இருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்மவர்களின் பங்களிப்பு தான் மிக குறைவாக இருப்பது கொஞ்சம் மனதுக்கு நெருடலாக இருக்கிறது. பொதுவாக இப்படியான விடயங்களில் எங்கள் நீதி கூறல், எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி மற்றவர்கள் எடுத்து கூறல், குறைந்தபட்சம் அந்த 1983 வன்முறைகள் மூலமாக படுகொலை செய்யப்பட்ட எம்மவரை நினைவு கூறவாவது, அவர்களுக்கான அஞ்சலி செலுத்தவாவது எம்மவர்கள் கூடியிருக்க வேண்டும், கூடியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னை நாளை பொறுத்தவரையில் கோட்டா கோகம் பிரதேசம் ஓரளவு பயத்தோடும் சின்ன ஒரு பதற்றத்தோடும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பண்டார்நாயக் ஞாபகார்த்த சிலை ஒட்டிய இந்த பகுதிகளை பொறுத்தவரையில், அந்த பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருப்பவர்களை அகன்று செல்லுமாறு அறிவிக்கப்படுகிற நேரத்தில் எந்த வேளையில் வேண்டுமானாலும் அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளில் ஜனாதிபதியின் அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அவர்களது ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கை மூலமாக இந்த கோட்டா கோகம பிரதேசத்தில் எந்த ஒரு தாக்குதலும் இடம்பெறவில்லை, மாறாக சட்ட நியாயங்களின் அடிப்படையில் தான் காவல்துறையில் செயற்பட்டதாகவும், அகன்று போகச் சென்ற இடம், அதுபோல அரசாங்கத்தின் பிரதேசங்களை கைப்பற்றி வைத்திருந்த இடங்களை கையடிக்குமாறு குறிப்பிட்ட அந்த இடங்களை போலீசார் மீட்டுக் கொண்டதாகவும் ஒரு விரிவான அறிக்கை வெளியாகி இருக்கிறது. வாளி ஒன்றை பின்னால் கட்டி
இரத்தம் போல சிவப்பு நிறத்தை உடல் முழுவதும் பூசி தகிக்கின்ற தார் நிலத்திலே உருண்டு உருண்டு தவழ்ந்து செல்லும் இந்த கலைஞனின் பெயர் பிரபுத்த தனுஷ்கர். எதை இவர் அடையாளப்படுத்துகிறார்? இவ்வாறு உருண்டு போவதற்கும் இந்த வாடி பின்னால் கட்டி இருப்பதற்கும் என்ன காரணம்? இந்த இரத்தம் தோய்ந்த உடல் எங்களுக்கு சொல்வது என்ன? இது தமிழரின் இரத்தம் தோய்ந்த 83 கருப்பு ஜூலை வரலாற்றின் மிக முக்கியமான பதிவு ஒன்று. இந்த காணொலியின் பிற்பகுதியில் சொல்கிறேன், கேளுங்கள். 1983 முதலே தமிழர்கள் மீதான திட்டமிட்ட இனக்கலவரங்கள் 1957 நடந்து கொண்டிருந்தாலும், 1977 ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் வெற்றியைத் தொடர்ந்து கொழும்பிலும் இன்னும் சில இடங்களிலும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இன அழிப்பு மிகப்பெரிய அபாயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் அநேகமாக சுமூகமாக இருந்த இந்த சூழ்நிலையில் இப்படியான சம்பவம் ஒன்று மீண்டும் இடம்பெறாது என்றே பெரும்பாலான தமிழர்களால், குறிப்பாக சிங்கள பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த மிக நீண்ட காலமாக அங்கேயே தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அமைதியான முறையில் அவர்களோடு கலந்து வாழ்ந்து வந்த தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. 1983 ஜூலை இனக்கலவரம், திட்டமிட்ட இனவழிப்பு ஆரம்பித்தது ஒரு கண்ணி வெடி தாக்குதலோடு. திருநெல்வேலியில் தமிழீழ விடுதலை புலிகள் பலாலியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற இராணுவ வாகன தொடரணி மீது நடத்திய கண்ணிவெடி தாக்குதல். 13 இராணுவத்தினர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டு அதன் பின்னர் மேலும் 2 பலியானார்கள். ஆனால் அதற்கு இராணுவம் அங்கே வைத்தே பொதுமக்களை பழிவாங்கியிருந்தது. இதில் நான் பிழைவிடவில்லை, அது பழியல்ல, பலிதான். காரணம், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த இராணுவத்தினர் வெறியாட்டம் ஆடி தீர்த்தார்கள். கடைத்தொகுதிகளை கொடுத்து எரித்ததோடு 51 பொதுமக்களை படுகொலை செய்திருந்தார்கள். ஏற்கனவே 1956 கல்லோயா குடியிருப்பில் இருந்து ஆரம்பித்த இன அழிப்பு, 1958 இன அழிப்பு, 1977 இதைத் தொடர்ந்து இந்த கருப்பு ஜூலை தான் மிக கொடுமையானது என்பதற்கான சில சான்றுகளை சுருக்கமாக இங்கே தரவிருக்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகளின் கண்ணிவெடி தாக்குதலில் கொல்லப்பட்ட 13, அதற்கு பிறகு படுகாயமடைந்து மரணமான மேலும் 2 இராணுவத்தினர் ஆகியோர் உட்பட 15 இராணுவத்தினரின் பூத உடல்களை வழமையாக செய்வது போல இராணுவம் அந்த இராணுவத்தாரின் குடும்பங்களிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்த J.R. ஜெயவர்தன அப்படி இல்லாமல், இது அரச செலவில் பொருளை கனத்தை மயானத்தில் இவர்களுக்கான இறுதிச் சடங்குகள் இடம்பெறும் என்று அறிவித்தது மிக திட்டமிட்ட முறையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு கலவரத்துக்கான தூபமிடல் என்று சொல்லி ஆரம்பத்திலே ஊகிக்கப்பட்டது. இதற்கு அப்போது பிரதமராக இருந்த ரணசிங்க பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இப்படியான சம்பவம் இடம்பெறுவதன் காரணமாக மிகப்பெரிய பதற்ற நிலை ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொருளை கனத்தையில் அன்று மாலை 5 அளவில் இந்த இறுதிச் சடங்குகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டு, பூரண அரச மரியாதையோடு இந்த 15 பேரின் சடலங்களும் இறுதிச் சடங்குகளாக அங்கே இடம்பெறப்போகின்றன. ஜனாதிபதி, பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் அங்கே வருகை தருகின்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பூரண பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கேயே நடைபெற்றதோடு ஏராளமான மக்களும், குறிப்பாக ஆத்திரமடைந்திருந்த சிங்கள கும்பர்களும் அங்கே குவிந்திருந்ததாக சொல்லப்பட்டது. இதிலே சில அமைச்சர்கள், குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த J.R. ஜெயவர்தனவின் அமைச்சரவையில் இனத்துவேஷம் கொண்டவர்கள் என்று கருதப்பட்ட சில அமைச்சர்கள் தங்களுடைய அடியாட்களோடு அங்கே வருகை தந்திருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனாலும் சில தாமதங்கள் காரணமாக இந்த இராணுவத்தினரின் பூத உடல்கள் வர தாமதமானது. இது தவிர அங்கே ஏற்கனவே திட்டமிட்டபடி பொருளை போலீஸ் நிலையத்தில் கலக தடுப்பு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும், குவிந்திருந்த 10,000 மேற்பட்ட ஆத்திரமடைந்த, குறிப்பாக வனாத்தமுல்லை போன்ற பகுதிகளில் இருந்து அருகேயுள்ள சேரிப்புற பகுதிகளிலிருந்து வந்திருந்த சிங்கள காடையர்களால் நிறைந்திருந்த அந்த கும்பலை சமாளிக்க முடியாது போகும் என்ற அடிப்படையில் இறுதி நேர ஏற்பாடாக இந்த இறுதிச் சடங்குகள், அரச மரியாதையுடனான இராணுவத்தினரின் இறுதிச் சடங்குகள் தவிர்க்கப்பட்டன. இராணுவத்தினர் மேற்கொண்ட உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் 8:30 ரத்மலானை விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்த இராணுவத்தினரின் சடலங்கள் உடனடியாக அவர்களது வீட்டாருக்கு அனுப்பப்படுவதற்காக இராணுவ தலைமையகம் அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் அந்த வேளையில் பரவிய சில வதந்திகள் காரணமாகவும், இராணுவத்தினரின் இறுதிச் சடங்குகளை நடத்தாமல் அரசாங்கம் பின்வாங்குகிறது என்று பரப்பப்பட்ட சில தகவல்களாலும், உடனடியாகவே வன்முறைகள் பொருளை, டெமடகொடை, மருதானை, நாராயண் பிட்டர், கிராண்ட் பாஸ், திமிரிகாசி ஆகிய பகுதிகளில் ஆரம்பித்தன. முதலாவதாக பொருளையில் இருந்த பல்வேறு தமிழர்களுக்கு சொந்தமான கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. தொடர்ச்சியாக பரவிய இந்த வன்முறைகளில் அன்றைய நாளிலேயே, ஞாயிற்றுக்கிழமை 24 தேதியே,
சரவணமுத்து கிரிக்கெட் மைதானத்துக்கு அருகாமையில் உண்டிருந்த அத்தனை தமிழ் குடியிருப்புகளும் எரிக்கப்பட்டதோடு பி சரவணமுத்து மைதானம் தமிழர்களுக்கு சொந்தமான மைதானம் என்ற அடிப்படையில் அந்த மைதானத்தின் கட்டடங்களும் எரிக்கப்பட்டன. தொடர்ந்து வந்த 25, 26, 27, 28 ஆகிய நாட்களில் தமிழர்களுக்கு சொந்தமான கடைகள், தொழிற்சாலைகள், வீடுகள், வீட்டு தொகுதிகள் என்று அத்தனையும் எரிக்கப்பட்டதோடு ஏராளமான தமிழர்கள் கண்ட துண்டமாக வெட்டி கொல்லப்பட்டதோடு உயிரோடு எரிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் பெண்கள், குழந்தைகள், வயதுபர்கள் என்று யாரும் தப்பவில்லை. பிரபலமானவர்கள், வர்த்தகர்கள், தங்களுக்கு வேலை தந்தவர்கள், தங்களுக்காக உழைத்தவர்கள், தங்களுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் தானமாக வழங்கியவர்கள் என்று யாரையுமே இரக்கம் விடாமல் திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை என்று ஆரம்பித்தது. இதிலே பல அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்பது பின்னாளில் உறுதிப்படுத்தப்பட்டது. அடுக்குமாடி தொடர்கள், அதுபோல தமிழர்களின் வீடுகள் எவையுமே தப்பவில்லை. இந்த தாக்குதல் சம்பவங்களும் இனவழிப்பும் ஆரம்பத்திலே மேல் மாகாணத்திலே ஆரம்பித்து அதற்கு பிறகு காலி, கேகாலை, திருகோணமலை, வவுனியா, கண்டி, மாத்தளை, தலவாக்கலை, நுவரலி ஆகிய இடங்களுக்கும் பரவியிருந்தது. ஊரடங்கு சட்டங்கள் இடையிடையே பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு கூட்டங்களை நடத்துவதாக ஜனாதிபதி J.R. ஜெயவர்தன குறிப்பிட்டாலும் வானொலி தொலைக்காட்சி மூலமாக உரை நிகழ்த்தினாலும் கூட இவை தடைவதாக இல்லை. இறுக்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று ஜனாதிபதி J.R. ஜெயவர்தனவும் அரசாங்கமும் அடிக்கடி அறிவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த வன்முறைகள் கட்டுக்குள்ளே அடங்கவில்லை. இறுதியாக கடைசி நாட்கள் 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் ஒரு சில வன்முறையாளர்கள், காடையர்கள் போலீசாரின் தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு ஓரளவு இது தணிந்ததாக சொல்லப்படலாம். இதற்கிடையே இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சராக போதிருந்த நரசிம்ம ராவ் ஜனாதிபதி J.R. ஜெயவர்தனோடு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் A.C.S. ஹமீடோடு கண்டி போன்ற இடங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பயணம் செய்து இந்த நிலைமைகளை பார்த்த பிறகு ஓரளவு நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. இந்த கலவரங்களில் தமிழர்களை தேடி இனங்கண்டு அவர்களை கொலை செய்ய, அழிக்க, தமிழர்களின் சொத்துக்களை அழிக்க, அவர்களுக்கு சொந்தமாக இருந்த வியாபார ஸ்தலங்கள் மற்றும் வீடுகள் ஆகியவற்றை கொள்ளி அடிக்கவும் நிர்மூலமாக்கவும் சிங்கள காடையர்கள் அதுபோல அரசாங்க அனுமதியோடு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பங்கு பற்றிய அரசியல்வாதிகள் ஆகியோர் கடைக்கொண்ட விதங்கள் மிக கொடுமையானவை. ஜெர்மனிய நாசிகளும் கடைப்பிடிக்காத மிக கொடுமையான சில வழிமுறைகளை அவர்கள் கடைக்கொண்டார்கள். ஒன்று, தேர்தல் வாக்குப்பதிவு பட்டியலை எடுத்து அதன் அடிப்படையில் தமிழர்கள் இருக்கின்ற வீடுகளை தேடி அறிந்து அவர்களை கொன்றார்கள். அவர்களது விபூதி மற்றும் குங்கும அடையாளங்களை அடையாளம் கண்டு அதன் மூலமாக பல தமிழர்கள் வீதிகளில் பேருந்துகளில் பயணித்த போது இடித்து எறிந்து கொலை செய்யப்பட்டார்கள். வீடுகளுக்குள்ளும் கடைகளுக்குள்ளும் புகுந்து தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை கொலை செய்தார்கள். அவர்களை பாதுகாத்து வைத்த சிங்களவர்களை அச்சுறுத்தினார்கள். ஏராளமான சிங்களவர்கள் தமிழர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களும் சில சமயம் தமிழர்களை காப்பாற்றிய குற்றத்தின் அடிப்படையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வாடிக்கதை இன்னும் ஒரு கொடுமையான வடிவம். சிங்களத்திலே பால்திய என்று சொல்லி இந்த வாடியை அடைப்பார்கள். தமிழிலே அது வாடி. அநேகமான தமிழருக்கு இந்த பால்திய என்ற வார்த்தை தெரியாது, இல்லாவிட்டால் வாயில் வராது. இதன் அடிப்படையில் இந்த வாடி ஒன்றை காட்டி இது என்ன என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்பார்கள். சிங்கள காடியர்கள் கொலை செய்ய வந்த அந்த கொலை கும்பர்கள் தமிழர்கள் தவறுதலாக வாடி என்று சொல்லிவிட்டாலோ, இல்லாவிட்டால் பால்திய என்ற வார்த்தை அவர்களுக்கு வாயில் வராவிட்டாலோ உடனடியாக அவர்கள் கண்டு துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். இதனால் தான் இந்த இரத்தம் தோய்ந்த வாடி என்பது 1983 ஆடி கலவரம் இனப்படுகொலையின் மிக முக்கியமான கொடுமையின் சின்னமாக காணப்படுகிறது. இந்த இரத்தம் தோய்ந்த உடல்களுக்கு அருகே வாடிகள் காணப்பட்டதும் வாடிகளை காட்டி தமிழர்களை கொலை செய்த அந்த சம்பவமும் இன்று வரை அழியாத கரைகளாக பதிந்திருக்கின்றன. அதை காட்டத்தான் இந்த கலைஞர், இவர் ஒரு சிங்கள கலைஞர், தன்னை உடலை வருத்தி அன்று நடந்த தமிழர்களின் கொடுமைகளை இப்போது இருக்கின்ற தலைமுறைக்கு அடையாளம் காட்டுகிறார். இரத்தம் தோய்ந்த உடலோடு தமிழர்கள் வீரியங்கு கிடந்தார்கள். வாடிகளை காட்டித்தான், பால்திய என்ற சொல்லை வைத்துத்தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கான அடையாளத்துக்கான ஒரு கலைப்படைப்பு தான் இது. அந்த கலைஞருக்கு நன்றிகளை சொல்வோம். பலர் தங்களால் முடிந்த அளவு அரசாங்க கட்டடங்கள், பாடசாலை கட்டடங்கள் ஆகியவற்றில் தஞ்சம் புகுந்திருந்தார்கள். அப்போது பிரதமராக இருந்த ரணசிங்க பிரேமதாச ஓரளவு தலையிட்டு சிலருக்கான அகதி முகாம்களை தற்காலிகமாக உருவாக்கி பின்னர் இந்தியாவின் உதவியோடு கப்பல்கள் மூலமாக அவர்கள் யாழ்ப்பாணம், திருகோணமலை போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 30ஆம் தேதி சனிக்கிழமை அரசாங்கம் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. எப்போது என்று சொன்னால் நுவரலியா, கந்தப்புடை, ஹாவாலிய, மாத்தலை ஆகிய இடங்களிலும் வன்முறைகள் பரவிய பிறகு பின்னர் ஏனைய இடங்கள் ஓரளவு அமைதிக்குள்ளாகின. இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் இந்த இனக்கலவரங்களை முன்னின்று நடத்தியவர்கள் என்று அரசாங்கம் குற்றம் சாட்டி 3 இடதுசாரி கட்சிகளை அன்று இரவு தடை செய்தது.
இலங்கையின் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜேவிபி என்று அழைக்கப்படுகின்ற ஜனதா விமுக்தி பெறவுன, அதுபோல நவசமசமாஜ கட்சி. ஆனால் இன்று வரை அந்த கட்சிகள் தாங்கள் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. அரசாங்கத்தின் திட்டமிட்ட இன அழிப்பு செயல்தான் இது. ஜே ஆர் ஜெயவர்தனமும் அவரது அமைச்சர்களுமே இதிலே முன்னின்று செயற்பட்டிருந்தார்கள். பல்வேறு இடங்களில் தமிழர்களின் தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அடிக்கடி ஆற்றிய உரைகள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இந்த இடத்திலே ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன சொன்ன ஒரு விடயத்தையும் பல பேர் ஞாபகப்படுத்துகிறார்கள். தமிழர்களாக தங்களது அழிவுகளை தேடிக்கொண்டார்கள். கோபமடைந்த சிங்களவர்கள் மத்தியில் தமிழர்கள் இப்படி தப்புவது உண்மையில் அபூர்வமானது என்று சொல்லி தனது உரையில் அவர் நிகழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. இதுபோல வெளிநாட்டிலிருந்து வந்த ஊடகவியலாளர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த தகவல்களுக்கு இவர் பதிலளித்த விதங்களும் உண்மையில் இனவாத தூபத்தை தூண்டுவதாகவும் சிங்களவர்களின் கோபத்தை அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னைய நாட்களில் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்த வேளையில் ஒரு தடவை இதை பற்றி கவலை தெரிவித்திருந்தாலும் இன்று வரை இந்த தப்பை ஏற்படுத்தியவர்கள், இந்த தவறுகளை செய்தவர்கள், இந்த மிகப்பெரிய இன அழிப்பு சம்பவத்தை உருவாக்கியவர்கள் ஆகியோர் தண்டிக்கப்படவில்லை என்பதோடு அவர்கள் மக்கள் மத்தியில் தங்களுடைய இறுதிக்காலம் வரை ஹீரோக்களாக, சிங்கள மக்கள் மத்தியில் பெரிய கதாநாயகர்களாக உலவித்திருந்தார்கள் என்பது தமிழர்கள் மத்தியில் இன்று வரை இருக்கின்ற மாறா வடுவாக மாறியிருக்கிறது. 1983 மாபெரும் இனவழிப்பு தான் தமிழர்களை திக்கு திசை தெரியாமல் சிதிலமாக பல்வேறு இடங்களுக்கும் அகதிகளாக புலம்பெயர் தமிழர்களாக மாற்றியதோடு கொழும்பு மட்டுமல்லாமல் ஏனைய சிங்கள பிரதேசங்களில் தொடர்ந்து வாழ்வது தங்களுக்கு தற்காலிகமானது, ஆபத்தானது என்று சொல்லி நிச்சயமாக மனதிலே ஒரு பயத்தோடு வாழ்வதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. நீதி உறங்காது என்று சொல்லப்படும், தர்மம் வெல்லும் என்று சொல்லப்படும். ஆனால் இன்று வரை தமிழர்களுக்கு இலங்கையிலே அதற்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போயிருக்கிறது. ஆடிக்கலவரம் என்று சொல்லப்பட்டாலும் இதை நாங்கள் ஜூலை 1983 ஆடி இனப்படுகொலை என்று அழைப்பதே வரலாற்றுக்கு நாங்கள் சொல்லப் போகின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கும்.